ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்பவே புதுமையான சூப்பரான அருமையான ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் என்ன ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட் இளநீர் ஜூஸ். இது வந்து ரொம்பவே புதுமையான ஜூஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இது சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் இளநீர் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேரட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இளநீர் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு கப்பு இளநீர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற தேங்காய் எல்லாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கப்பு சுகர், தென் ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஆப்ஷன் தான், பட் இது சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஜூஸ் அடிச்சுட்டு வர நேரத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ ஜூஸ் அடிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறமா சுகர் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக அடிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக வந்துடும். இப்போ அந்த கேரட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இளநீர் தண்ணீரை விட்டுடலாம். ஸோ கேரட் ஜூஸ் ப்ளஸ் இளநீர் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஐயோ சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூஸை நம்ம இந்த கிளாஸில் விட்டுடலாம். ஊற வச்சிருந்த பாருங்க ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த சியா சீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஜூஸில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சியா சீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்மளோட சூப்பரான கேரட் இளநீர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ 2020 இது ரொம்ப புதுமையான ஒரு ஜூஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.